ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஹேர் டை தான் ஹேரில் அப்ளை பண்ணியிருந்தேன். பார்க்குறவங்க எல்லாருமே கேட்டாங்க, என்ன உங்களுக்கு அவ்வளோ ஒயிட் ஹேர் இருக்கும், ஆனால் எதுவுமே தெரியலையே, என்ன ஹேர் டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னு என்னை கேட்டாங்க. அந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு, உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நல்லா கருகருகருன்னு இருக்குது பாருங்கள். ப்ரஷ் வச்சு தான் அப்ளை பண்ணேன், சூப்பராக இருக்குது. என்னுடைய ஹேர் கையில் கொஞ்சம் தொட்டேன், ஆனால் சுத்தமாக என் கையில் ஒட்டில் பாருங்கள், அந்தளவுக்கு அருமையாக இருக்குது. நார்மலாக நம்ம ஆயில் வச்சுட்டு போகிற மாதிரியே இருக்குது. எப்படி இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுன்றதெல்லாம் கிடையாது, எந்த பாத்திரம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெந்தயத்தை நல்லா வறுத்து தான் எடுக்க போகிறோம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வறுபட்டு வரும். ஏன்னா ஒரு வெந்தயம் நல்லா வறுபட்டுருக்கும், இன்னொன்று வந்து வறுபடாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த வெந்தயத்துக்கூட ஒரு முக்கியமான ஒரு பொருளையும் ஆட் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு பொருள்களை மட்டும் வச்சு இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஹேர் டை வந்து ஒரு அருமையான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அந்த ஹேர் டை எடுத்து டக்குன்னு அப்ளை பண்ணிவிட்டு வெளியே போய்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை, உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கிறதே தெரியாது, அந்தளவுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட் இருக்கும் இந்த ஹேர் டையில். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியாக இந்த ஹேர் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு ஓரளவுக்கு செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இன்னொரு பொருளை வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். அது என்ன பொருள் அப்படின்னா, நெல்லிக்காய் பொடி தாங்க ஆட் பண்ண போகிறோம், அதாவது ஆம்லா பவுடர். இந்த பொடியை வந்து நம்ம 4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருந்தோம், பொடி வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன்னா 2 ஸ்பூன், இந்த அளவுகளில் நீங்கள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதனையும் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வறுபட்டு கருகருகருன்னு வரணும், அந்த அளவுக்கு இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாத்திரம் வந்து கருப்பாக இருக்கிறதுனால, அதுவும் கருப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி நல்லா வறுபட்டு வந்திருக்கானே தெரியாது. பாருங்கள், நல்லா கருகருன்னு வந்திருக்கு, ஓரளவுக்கு தெரியுது கருப்பாக இருக்கிறது. நல்லா புகை வரணும், இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டோம்னா அடி பிடிக்காமல் நமக்கு பொலப்பொலன் வந்துடும். இப்போ இதை வந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணாமல் நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். இதை வந்து ஒரு தட்டில் நம்ம கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து இதை ஃபைன் பவுடராக அரைச்சி தான் எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் தட்டில் கொட்டிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், கடாயிலே இருந்தால் ஆறாது, அதனால் இந்த மாதிரி கொட்டி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு, நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள். கையில் தொட்டு பார்த்தாலே நமக்கு தெரியும், நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா வறுபட்டுருக்கு. கையில் தொட்டாலே அந்தளவுக்கு ஒட்டுது பாருங்கள், எப்படி கருப்பாக ஒட்டுது. இப்போ நம்ம இதை அப்படியே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைஞ்சி வந்துருச்சு, சைட்லாம் நல்லா பிடிச்சிருக்கு. அப்படி எடுத்து விட்டுருணும், ஸ்பூனால் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். கொஞ்சம் கட்டி கட்டியாக தான் இருக்குது, நல்லா நைஸாக தான் அரைஞ்சி வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம சளிச்சுட்டு இதை வந்து யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ஒரு அருமையான பவுடராக நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம நல்ல சல்லடை மாதிரி இருந்தால் ஏதாவது எடுத்து நம்ம சளிச்சு எடுத்துக்கோங்க. நான் வடிகட்டி இருக்கிறதுனால அதுலேயே நான் சளிச்சு எடுத்துக்கிறேன் இதை. இப்படி சளிக்கும் பொழுது எந்த சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் கூட அது கூட நல்ல ஃபைன் பவுடராக நமக்கு வந்துடும். நல்லா இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் ஈஸியாக சளிஞ்சு வந்துடும். நல்ல ஃபைன் பவுடராக இருக்குது சளிச்சது.
இந்த மாதிரி நம்ம ஃபைன் பவுடராக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக தெரியாது. ஏன்னா இந்த இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டைமாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம கொஞ்சம் கூட ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது திப்பி திப்பியாக தெரியக்கூடாது. அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாகவும் இருக்கும், ஆயில் அப்ளை பண்ண மாதிரியே இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம சளிச்சு எடுத்துக்கணும். இப்போ நல்லா சளிச்சு எடுத்தாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பொடி கிடச்சிருக்கு. நான் கையில் தொட்டதுக்கு என் கை வந்து எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், கருகருன்னு நல்ல ஒரு பிளாக் கலர் கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு சில ஆயிலை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். முக்கியமான ஒரு ஆயிலை தான் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். அது என்ன ஆயில்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம தட்டில் வச்சுருக்க எல்லா பொடியுமே ஒரு டப்பியில் பொட்டி வச்சுக்கலாம். நமக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் டப்பியில் கொட்டி வச்சுக்கிறது. இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், உங்கள் ஹேருக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போ டக்குன்னு ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்குவீங்க நீங்கள். இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நம்ம முடிக்கு தேவையான அளவு இந்த பொடியை வந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட நான் எடுத்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆயிலை தான் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்னா கடுகு ஆயில் தாங்க. இந்த கடுகு ஆயில் தான் இதில் சேர்க்க போகிறோம். இந்த கடுகு ஆயிலை மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முடி வளர்ச்சி அந்தளவுக்கு ஒரு அருமையாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் நிறைய இடங்களில் முடி கொட்டி வழுக்கையாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூட முடி முளைக்குங்க. அவ்வளோ அருமையான ஒரு ஆயில். இந்த ஆயிலை மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். நம்மளுடைய நிறைய முடிகளும் மாறி வரும். அது மட்டும் இல்லை, சொட்டை சொட்டையாக அங்கங்கே இருக்கிற இடங்களில் கூட நல்லாவே முடி முளைஞ்சி நல்லா வரும். உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத் ஆகிறது அவ்வளோ அருமையாக தெரியும். கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணுங்கள், ஒரு சூப்பரான ரிசல்ட் இருக்கும். பாருங்கள் ஹேர் டை எப்படி இருக்குது அப்படின்ட்டு, எந்த மாதிரி ஒரு கலரில் வந்திருக்கு பாருங்கள், நல்லா கருகருகருன்னு இருக்குது. அடுத்து நாம் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அலோவரா ஜெல் தான் ஆட் பண்ண போகிறோம். நேச்சுரல் அலோவரா இருந்தால் நீங்கள் அதை வந்து பயன்படுத்த வேண்டாம். இந்த மாதிரி கடையில் வாங்கின அலோவரா ஜெல் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் அலோவரா யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆயிரும், உங்கள் ஹேரில் அப்ளை பண்ண முடியாது. இந்த மாதிரி கடையில் வாங்கின அலோவரா ஜெல் இருந்துச்சுன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அது தாராளமாக விட்டுருங்க, ஒன்றும் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆட் பண்ணிட்டால் கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும், நல்லாவும் இருக்கும். ஆக்சுவலி நம்ம வந்து கடுகு ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஹேர் டை எப்படி இருக்குது அப்படின்ட்டு, நான் கொஞ்சம் எடுத்து காட்டுறேன் உங்கள்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அப்படியே நைஸாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத் பேஸ்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது ஹேர் டை. இந்த ஹேர் டையை இன்றைக்கி நான் என்னுடைய ஹேரில் அப்ளை பண்ணிட்டு தான் நான் ஸ்கூலுக்கே போனேங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் இருந்துச்சு. எல்லோரும் கேட்டாங்க என்ன ஹேருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், நல்லா ஷைனிங்காக இருக்குது, நல்லா கருகருன்னு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துருந்துச்சு. நார்மலாக ஆயில் அப்ளை பண்ணால் நம்மளுடைய ஹேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து நான் இது கூட வந்து கோகோனட் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குங்க, இது மூணையும் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த ஹேர் டை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டையாக இருக்கும். அப்படியே கையில் எடுத்திங்கன்னா அப்படியே எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 3 ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது கடுகு ஆயில், அப்புறமேட்டு அலோவரா ஜெல், அடுத்து வந்து கோகோனட் ஆயில், மூணையுமே ஆட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டைங்க. இந்த மாதிரி ஹேர் டை கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கே மாட்டிங்க. இந்த ஆயில் மூணையுமே ஆட் பண்ணுறதுனால அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு பிசு பிசு பிசுன்னு அப்படியே ஒட்டிக்குது. உங்களுக்கு வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கையிலலாம் ஒட்டவே ஒட்டாது, அந்தளவுக்கு ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு அதாவது ஒரு அவசரத்துக்கு ஹேர் டை நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் முடி வந்து நல்லா கருகருன்னு பெர்மனெண்ட்டாக நல்லா மாறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடுகு ஆயிலும் கோகோனட் ஆயில் அப்புறமேட்டு அலோவேரா ஜெல் இது மூணையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு 2 ஹவர்ஸ் அல்லது 3 ஹவர்ஸ் அதையும் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து வாஷ் பண்ணுங்கள் உங்கள் ஹேரை. வாஷ் பண்ணுறதுக்கு சீகக்காய் இருந்தால் அதை யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஹேர் டை எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது, இவ்வளோ ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்குது, நல்லா நைஸாக இருக்குது. ஹேரில் அப்ளை பண்ணால் சுத்தமாக தெரியாது. இப்போ இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது, நான் கை என் கை எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல ஒரு டார்க் கலராக அருமையாக பிடிச்சிருக்கு. நம்ம முடியெல்லாம் நல்லா கருகருகருன்னு மாறிடுங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை. கோகோனட் ஆயில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வாஷ் வரைக்கும் உங்கள் ஹேர்லேருந்து போகவே போகாது. இப்போ இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஹேர் டையை ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் ஒன்று எடுத்துக்கோங்க, டூத் ப்ரெஷ்ஷு. அதில் வந்து ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கையில் அப்ளை பண்ணுறத விட இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேரில் நல்லா கரெக்டாக அங்கங்கே ஒட்டிக்கும், ஒயிட் ஹேரெல்லாம் நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து பிளாக் கலரில் உங்களுக்கு தெரியுது, நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு, நல்லாவே கலர் வந்து தெரியுது பிளாக் ஆகுறது. நான் ஆல்ரெடி வந்து ஹேரில் வந்து ஆயில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து வெளியில் கிளம்புறீங்க, உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா பிளாக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த ஹேர் டையை வந்து எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல டச்சப் பண்ணிக்கோங்க. டச்சப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு ட்ரை ஆயிரும். சூப்பராக ஹேரை வந்து நல்லா தேவையான மாதிரி தலையை சீவிக்கிட்டு நம்ம வெளியில் போய்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் நமக்கு கொடுக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிளாக் கலரில் ஒட்டிக்குது, நல்லா ஒரு ஷைனிங் தெரியுது. பாருங்கள் நீங்கள் நார்மலாக ஆயில் அப்ளை பண்ண மாதிரியே இருக்குது. பாருங்கள் உங்கள் ஹேர் எந்த ஒரு திப்பி திப்பியாக எதுவுமே தெரியல. பாருங்களேன் நல்லா ஸ்மூத்தாக கரெக்டாக நல்லா இருக்குது. இந்த ஓரங்கள்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம முகத்தில் வலியவே வலியாதுங்க. ஒரு சில ஹேர் டைலாம் யூஸ் பண்ணோம்னா முகத்தில் அப்படியே வலிய ஆரம்பிச்சிடும். அந்த வலியிறதுனால நமக்கு ரொம்ப முகமே ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆயிடும். ஆனால் இதில் அந்த மாதிரி தொல்லைகள் வரவே வராது. பாருங்கள் இப்போ எப்படி என்னுடைய முடி இருக்குது. பாருங்கள் முதல் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. பாருங்கள் என்னுடைய ஹேர் சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் நீங்களும். சுத்தமாக நிறைய முடியே தெரியாது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. என்னுடைய கைகளை வச்சு நான் தலையில் தொட்டு காட்டுறேன், ஏதாவது ஒட்டுதான் பாருங்கள். கொஞ்சம் கூட சுத்தமாக என் கையிலேயே ஒட்டலைங்க, அந்தளவுக்கு அருமையாக இருக்குது ஹேர் டை.